இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் ஃபீச்சர் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதன் மூலியமாக எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து மணி ஜென்ரேட் பண்ணுறது, இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் ஃபீச்சரை நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சர் தான் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க, அப்படி பார்க்கக்கூடிய ரீல்ஸை லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, அந்த ஐடியை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே தவிர்த்து அந்த பர்டிகுலர் கண்டென்ட் கிரியேட்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணி வந்து சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க, கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, டெய்லிக்கு ரீல்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் போடுறக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணலாம். லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, உங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே தவிர்த்து அவங்களா வந்து உங்களுக்கு பே பண்ணி சப்போர்ட் பண்ணு நினச்சாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அதன் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் டேங்க்ஸு, சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஸ்டார்ஸ் அப்படின்னு மாதிரி வந்துருக்குது. ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் நமக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு நம்ம பே பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் அந்த ஃபேஸ்புக் ஸ்டார்ஸ் மூலியமாக. ஸோ அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்துருக்குது. ஸோ இதன் மூலியமாக நம்ம இன்ஸ்டாகிராமில் மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஃபியூச்சர் வந்து எப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக வந்துருக்கணும். அப்படி கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கோங்க. அப்படி எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதற்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜில் மேலே வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ரீல்ஸ் வந்து உங்களோட ஆடியன்ஸுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களா விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து $25 வந்து இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸில் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அந்த கிஃப்ட்ஸை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து செட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேஸ்புக் ஸ்டார்ஸுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். வேணா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கிஃப்ட்ஸை போய் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ ஏன் அந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகாது, கொஞ்ச நாள் டைம் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். ஸோ ஃபேஸ்புக்லையும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லையும். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் இப்போ தான் அந்த ஃபியூச்சர் வந்திருக்கிறதுனால கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதன் மூலியமாக ஆன் பண்ணலாம். இன்எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஆப் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரமாக உங்களுக்கும் எலிஜிபிள் ஆகிடும். ஸோ நீங்களும் இன்ஸ்டாகிராமில் கூடிய அந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் மூலியமாக மணி வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் ஆன் ரீல்ஸ் பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். இதை பற்றி ஃபர்தராக எதுவும் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.